ராஜ்யத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரி தானியல். அவர் மத்த மந்திரிக மாதிரி இல்லாம அவர் செய்யற காரியத்துல எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருப்பார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை எனக்கு காண செய்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேலையை இந்த நாள நான் ஆரம்பிக்க முன்னாடி உங்க பாதத்துல வந்து நிக்கிறேன். இந்த அந்நிய தேசத்துல நான் இருந்தாலும் உங்களை கூப்பிடுறதுக்கான கிருபை எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளோட எல்லா காரியத்தையும் எங்களுக்கு கூட இருங்க ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு ராஜா என்ன வேலை வச்சிருக்கேன்னு தெரியல, அதெல்லாம் சரியா முடிச்சு அவர்கள் சிங்க கெவியிலே போடப்படுவார்கள். இதுவே இதற்கான தண்டனை. ராஜா சட்டம் போட்டிருக்கிறது தெரிஞ்சும்
இந்த தானியலே ஏதாவது மாத்துனாராம் பாத்தியா? அவர் கொஞ்சம் கூட மாத்தாம எப்பவும் போல மூணு நேரமும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. இப்பவும் பாருங்க அந்த தானியல் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது 30 நாளைக்கு இந்த நாட்டுல உங்களை தவிர வேற யாரும் வந்தாலும் கூடாது.
உங்களை தவிர வேற யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்க சிங்க கேபில போடணும். அந்த ராஜாக்கு இவங்க சொன்னது கொஞ்சம் வினோதமா இருந்துச்சு. ஆனாலும் அவங்க ராஜாக்கு ரொம்ப ஐசச்சனால அந்த ராஜா வேற வழி இல்லாம விட்டுட்டாரு. அந்த சட்டம் அந்த நாட்டு இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. நம்ம எல்லாத்தையும் தெரியும், தானியர் வழக்கம் போல மூணு நேரமும் ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுவாரு. தானியல சிக்கி வைக்கதான் இப்படி ஒரு சத்தத்தை கொண்டு வந்தாங்க. தானியலுக்கு இந்த சத்தம் வந்ததை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவரோட பழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. வழக்கம் போல தானியல் அவர் மேல் வீட்டுக்கு போய் அவர் ஜனங்களை எருசலேம் ஆலயத்துக்கு நேரா திறந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாரு. அவரோட உயிரே போகும் தெரிஞ்சிருந்தோம் தானியல் ஆண்டவர் மட்டும் தான் தோல்வேன்னு ஒரே முடியில இருந்தாரு. தானியல் அவர் வாழ்க்கையில நேரத்தை ஆண்டவருக்கு நான் முதலில் கொடுத்து வச்சிருந்தாரு. ஓவியாக்கா எதுக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம்? நம்ம ஜெபம் பண்றது ஆண்டவர் கிட்ட பேசுறது. நம்ம அவர்கிட்ட பேசும்போது நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கிறோம் சொல்றோம். தானியல் மாதிரி நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேசமாக கேட்கிற கலவைதாவே ஆமீன்.